மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடிய, அதாவது ரொம்ப நாள் நம்ம பட்ட ஒரு கஷ்டங்கள், பல நாட்களாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில சமாச்சாரங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தெய்வ செயலை போல, இது இது எப்படி இது நம்ம முயற்சி பண்ணால் கூட இது நடக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவில் அது உங்களுடைய முயற்சி பாதி, சூழ்நிலைகள் பாதின்னு சொல்லலாம். அதுபோல் ஒரு ஒரு தெய்வ கடாட்சம் போல் அது நடக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான தினம், மனதுக்கு வந்து ஒரு எதிர்பாராத சந்தோஷங்கள், மனசில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை, இதெல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் வெற்றியை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக, அதுவும் மதியத்திற்கு மேல் பார்த்தா நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப அனுகூலமான தினம், வெற்றியை தரக்கூடிய தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஒரு பெரிய பாதிப்பு வருமா அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் தேவையற்ற சில அலைச்சல்கள் வேணால் உங்களுக்கு ஏற்படலாம். சில தேவையற்ற சிறு அளவில் தான், பெரிய அளவில் இல்லை, சில செலவுகளும் ஏற்படலாம். மற்றபடி ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினம் அல்ல. உங்களுடைய முயற்சிக்கு வந்து எப்படியுமே நல்ல ஒரு பலனை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான பலன்களாக அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் காலையில் கொஞ்சம் தொய்வு நிலை இருந்தாலும் போக போக அந்த நிலை மாறி மனசில் உற்சாகம் தன்னம்பிக்கை சந்தோஷங்கள், நம்ம எடுக்கிற காரியத்தில் நம்ம நல்லபடியாக நமக்கு வெற்றி வாய்ப்புகளை கிடைப்பது போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக இது மாறும். அடுத்த மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசரத்தில் சில நேரங்களில் செயல்படுவீங்க, சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வண்டி வாகனங்களை கையாளும் போதும் சற்று எச்சரிக்கையாக நிதானமாகவும் செயல்பட வேண்டும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை, இப்போ திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் நடக்கிற பட்சத்திலேயோ, இல்லை காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபடும் பொழுதோ உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், நீங்கள் நினச்ச காரியத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியும் பெறக்கூடிய அளவில், மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவில் நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு பின்னடைவுகள் உண்டு, சில சில பிரச்சனைகள் ஏற்படும், காரிய தாமதங்கள் ஏற்படும். எதையுமே முன்கூட்டி நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம், ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலையுமே எடுத்தடுப்பில் முடிக்க முடியாது, ஏதாவது தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தனிப்பட்ட விஷயம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு வேளை சில ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு வந்து போட்டியாக சில பேர் இருப்பாங்க. எதுவுமே நம்ம போனோம் அது நல்லபடியாக முடிஞ்சதுன்னு இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டிகளை சமாளிக்கணும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்லுவோம், ஆங்கிலத்தை சேலஞ்சிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த ஒரு காரியத்திலுமே கொஞ்சம் போராட்டத்தோடு முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தென்படுகிறது. அதனால் எதற்குமே நீங்கள் வந்து ஒரு தயாராக இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில்
சிறு சிறு பிரச்சனைகள் பின்னடைவுகள் எல்லாம் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நல்ல தினமாக இது அமையிறது. இருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் தேவையற்ற சில அலைச்சல்களும் மனசில் சில குழப்பங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயுள நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தடைகள், கொஞ்சம் பின்னடைவுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளோ இல்லை சில நேரங்களில் சில இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணிட்டு வரக்கூடிய அலைச்சல்களோ எல்லாமே ஆக்கப்பூர்வமாக ஒரு ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிந்தனை போக்குடன் நீங்கள் செயல்படுவீங்க. அப்படி நீங்கள் அந்த எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு செய்கிறீங்களோ அது நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடியதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஸ்பெக்குலேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்க, ஷேர் ட்ரேடிங் இதெல்லாம் ஈடுபடுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, அதாவது பணத்தை முதலீடு செய்வதற்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மதியத்திற்கு மேல் நல்ல ஒரு திருப்பங்களும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் ஆராய்ச்சி செய்து நீங்கள் இறங்க வேண்டியது அவசியம். அப்படி செய்யும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம். எந்த ஒரு காரியத்திலும் சுலபமான வெற்றிகள், நல்ல பெயர் புகழை பெறக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருந்தாலும் கூட, சற்று உழைப்பு அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல வழி தென்படும். அடைபட்ட தடைகள் என்பது விலகும். அதனால் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. அதோடு இல்லாமல் நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாகவும் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகவும் இது அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் உண்டு. சில பிரச்சனைகள், சில தேக்க நிலைகள், சில நேரங்களில் தேவையற்ற சில சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பண வரவை தரக்கூடிய தினம். நல்ல செய்திகள் வந்து சேரும். சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு பிரயாணங்கள் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக அமையக்கூடிய தினமாக இது இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம். எந்த ஒரு காரியத்திலும் சுலபமான ஒரு வெற்றி அடையக்கூடிய நல்ல தினமாக இதை அமையிறது. உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டும். சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது கை கொடுக்கும். நீங்கள் எதிர்பாராத விதமாக சில தன வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு காரியங்களை சொன்னால் கூட அது வாக்குப்பலிதம் போல் அது சரியாக நடக்கும். தெய்வ அனுகூலம் மிக்க நல்ல தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு தொய்வுகள் உண்டு, பின்னடைவுகள் உண்டு.
அனுஷ நட்சத்திரகாலுக்கு ரொம்ப அற்புதமான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். கேட்டை நட்சத்திரகாரர்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும், அப்படி செயல்படும் போது வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை இயக்கும் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், குறிப்பாக உறவு முறைகளாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவியாக இருக்கலாம். அதனால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் முடிந்த வரையில் ஒரு யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் ஒரு நிதான போக்கோடு நீங்கள் செயல்பட, அதிகமாக பேசாது இருக்க சில நன்மைகள் ஏற்படும். வரக்கூடிய மன உளைச்சல்கள் ஏற்படாமல் விலகலாம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் தன வரவு, ஒரு சந்தோஷங்கள்லாம் ஏற்படும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும், பின்னடைவுகள் இருக்கும். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அற்புதமான தினம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம். சுற்றுச்சூழல்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு நன்மையை பயக்கக்கூடிய அளவில் அமைந்திருக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதிர்பாராத தேவையில்லாத சில செலவுகள் ஏற்படும், அதை தவிர்ப்பது கஷ்டம். இருந்தாலும் அதை குறைத்து கொள்வதற்கான வழிமுறைகளை வேணால் பின்பற்றலாம். தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்துவது அவசியம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படாது, நல்ல லாபத்தை தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எண்ணிய எண்ணத்தில் சிறப்பான வெற்றிகளும் நல்ல புகழையும் பெறுவீர்கள். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் உங்கள் பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வழியை காண்பீர்கள். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் உண்டு, தடைகள் உண்டு. உங்களுடைய எதிரிகளுடைய கரம் ஒரு சில நேரங்களில் வலிமை பெறும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அற்புதமான தினம், நண்பர்களால் உதவிகள் ஏற்படும். உங்களுடைய முக்கியத்துவம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அதனால் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு சிறப்பான ஒரு தினமாகத்தான் இது அமையிறது. அதனால் இந்த தினத்தில் வந்து வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப பிரகாசமாக தான் உங்களுக்கு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, தன் நிலை அறிந்து நடக்க வேண்டும்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தினமாக இது அமையிறது. அடுத்த மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும், சில அதிரடியான மாற்றங்கள்னு கூட சொல்லலாம். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குமா என்றால் இருக்கக்கூடிய நிலை மாறுமே தவிர பெரிய அளவு லாபம்னு எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் உங்கள் மனசில் உள்ள சில பிரச்சனைகள் நீங்கிற மாதிரியான ஒரு மனப்பாங்கு ஏற்படக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அதனால் நீங்கள் உங்கள் கவலைகளை ஓரளவுக்கு மறக்கக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மேலும் மேலும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நல்ல அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுவதால் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் இருக்கும் பொழுது நன்மைகளை நிச்சயமாக பெறுவீர்கள்.